ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சமையல் நண்பன் சேனல். குவாரண்டைன் டேஸில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க டல்கோனா காஃபியை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டர் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். விஸ்க் இல்லாதவங்க ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க, அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. நான் ஏற்கனவே பாலை நல்லா சுட வச்சு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். நான் ஐஸ்க்யூப் வந்து நான் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். 4 to 5 ஐஸ்க்யூப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மில்க் வந்து 3/4 கப்பு ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே அந்த க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டல்கோனா காஃபி சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதான் டேஸ்ட் வரும், நமக்கு குடிக்கவும் நல்லாயிருக்கும். இப்போ இது வெயில் காலம்ன்றதுனால கோல்டு காஃபி வச்சு செஞ்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹாட்டாக கூட செஞ்சுக்கலாம். நாங்கள் டல்கோனா காஃபியை டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் வீடியோ போட்டிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.